மக்களுக்காக எந்த திட்டங்களையும் செய்யாத விடியதிமுகவுக்கு மக்களை சந்திக்க எந்த தகுதியும் இல்லை. மடத்துக்குளத்தில் நடைபெற்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேச்சு. திமுக காரனுக்கு ஓட்டு கேட்க தகுதியா கிடையாது. ஓட்டு கேட்கக்கூடிய தகுதி நெஞ்ச நிமித்திட்டு கேட்கக்கூடிய தகுதி அண்ணாதிமுக. குறுநில மன்னர்கள் ஆட்சியை போல கருணாநிதி குடும்பம் மட்டுமே தமிழகத்தை ஆளுகின்றனர். விடியதிமுகவினரின் பொய்யான வாக்குறுதிகளை யாரும் நம்ப வேண்டாம் என அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. இந்தியாவில் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நடந்து கூட செல்ல முடியாது. திண்டிவனத்தில் அதிமுக வெற்றி வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்து அதிமுக எம்பி சி வி சண்முகம் விமர்சனம். விடியதிமுக பாஜகவிற்கு போடுகிற ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்திற்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதிரான வாக்கு. மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கடும் தாக்கு. இது மதசார்பற்ற நாடு தமிழ்நாடு. அனைத்து மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. பாரதிய ஜனதாக்கு போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் நம் இடஒதுக்கீட்டுக்கு நாமே எதிராக போடுகின்ற வாக்கு. தமிழக முதலமைச்சராக 3 முறை இருந்த பன்னீர் தற்போது கட்சியின் வேட்டியை கூட கட்ட முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளது. உசிலம்பட்டியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம். தேர்தலில் வெற்றி பெற மாட்டோம் என்று பயந்துதான் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக திமுக அமைச்சர் மூர்த்தி புலம்பி வருகிறார். தேர்தல் ரிசல்ட் வரை வேண்டாம், நாளைக்கே ராஜினாமா செய்யுங்கள் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தாக்கு. அமைச்சர் பதவியும் ராஜினாமா பண்ணிடுவேன். மூர்த்தி மார்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களே, நீங்கள் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நாளைக்கே நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் தோக்க போகிறது உறுதி, மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. தூத்துக்குடியில் காய்கறி மார்க்கெட்டில் 2000 ரூபாயை தொலைத்து விட்டதாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஸ்டாலினிடம் மூதாட்டி முறையீடு. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி திமுக சார்பில் பணம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா? நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவு. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் இதுவரை மயிலாடுதுறை தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிக்காத அவலம். திண்டுக்கல்லில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கண்கலங்கிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். தாயும் தந்தையுமாக திண்டுக்கல் சீனிவாசனும் நத்தம் விஸ்வநாதனும் இருப்பதாக எஸ்டிபிஐ வெற்றி வேட்பாளர் முகமது முபாரக் பேசியதால் உருக்கம். தாயும் தந்தையும் இல்லாத எனக்கு தந்தையாக தாயாக 2 அப்பாக்கள் எனக்கு இருக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தோடு இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு அப்பா என்னுடைய திண்டுக்கல்லார் இருக்கிறார், இன்னொரு அப்பா நத்தமையா இருக்கிறார். இதுக்கு மேல் என்ன வேண்டும் என்பதாக நான் கேட்டேன். செய்யாறு பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது உளறிய விடிய அரசின் வாரிசு அமைச்சர் ஆரணி தொகுதியை ஆரணி மாவட்டம் என்று பேசியதால் வேட்பாளர் அதிர்ச்சி. இந்த ஆரணி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த ஆரணி நாடாளுமன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள்லாம் வந்து இந்த ஆரணி மாவட்டத்தைச் சேர்ந்த நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே திமுகவின் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஆளே இல்லாமல் வெறிச்சோடியது. விடியதிமுக தொண்டர்களே வராததால் காலி நாற்காலிகள் முன்பு உரையாற்றிய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை. உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்படும் பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பாஜக கொடி கட்டிய காரில் பணம் மற்றும் பிரதமர் உருவம் பதித்த மொய்கவர் பறிமுதல். உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்து வந்ததால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. திருச்சியில் திமுக கவுன்சிலர் கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் செய்து கடைக்கு சீல் வைத்த அதிகாரிகள்.
திமுகவினரே கஞ்சா குட்கா போன்ற போதைப் பொருட்களை கடத்தி விற்பதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி. திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்த பக்தர்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. பெங்களூரு செல்ல முறையான பேருந்துகளை விடிய அரசின் போக்குவரத்து துறை இயக்கவில்லை என குற்றச்சாட்டு. விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சாதிய பாகுபாடு பார்ப்பதாக தலைமை ஆசிரியர் மீது அடுக்கடுக்கான புகார்கள். மருத்துவ விடுப்பு எடுக்க வேண்டும் என்றால் பீரோ வாங்கி கொடுக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. மானாமதுரை நகர்பகுதிகளில் பயங்கர ஆயுதங்களுடன் சட்டையில்லாமல் வீடுகளை நோட்டமிடும் முகமூடி கொள்ளையர்கள். பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் கொள்ளையர்களை பிடிக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடிய அரசின் ஏவல் துறை. நாமக்கல் தட்டார தெருவில் புதியதாக போடப்பட்ட சாலையில் லாரி சக்கரங்கள் புதைந்து கொண்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விடிய ஆட்சியில் போடப்படும் தரமற்ற சாலைகள் 2 நாட்களுக்கு கூட தாக்கு பிடிப்பதில்லை என குற்றச்சாட்டு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கோலாகலமாக நடைபெற்ற பங்குனி தேரோட்டம், ரங்கா ரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். சத்தியமங்கலம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற குண்டம் திருவிழா, லட்சக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமியை ஒட்டி வெகு விமரிசையாக நடைபெற்ற கருட சேவை. தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமியை கோவிந்தா கோவிந்தா என முழங்கியபடி பக்தர்கள் வழிபாடு.